நன்னன் தமிழ் ஃபுட் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் இன்னைக்கு உங்களுக்கு என்னோட ஆல் டைம் ஃபேவரட் சிக்கன் ஃப்ரை எப்படி வைக்கிறதுன்னு காட்ட போறேன். இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷா ஒரு மசாலா ரெடி பண்ணி அதை தான் யூஸ் பண்ண போறோம். இப்போ இந்த சிக்கன் ஃப்ரையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் போன்லெஸ் சிக்கன் ஒரு அரை கிலோ எடுத்து அதை நல்லா கிளீன் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அரை டீஸ்பூன் கசூரி மேத்தி, ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் இந்த மசாலாவில் நல்ல கோட் ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு அரை மணி நேரமாவது குறைஞ்சது ஊற விடணும். அப்போதான் பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இந்த சிக்கன் ஃப்ரைக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். இது கூட ஒரு 8 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இப்போ இது எல்லாத்தையுமே நான் நல்லா இடிச்சுக்க போகிறேன். உங்ககிட்ட இந்த இடிக்கிற கல் இல்லைன்னா நீங்கள் இது எல்லாத்தையுமே மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குறகுறப்பாக தான் இருக்கணும். நம்ம மைய அரைச்சிடக்கூடாது. மைய அரைச்சாச்சுன்னா இந்த சிக்கன் ஃப்ரைக்கு டேஸ்டே டிஃப்ரெண்ட் ஆகிடும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அடுப்பில் நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே இந்த சூடான எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவை நல்ல சூப்பராக பிடிச்சிட்ருக்கு. இதுக்கு முக்கியமான ரீசன் நம்ம மேரினேட் பண்ணும்போது ஆட் பண்ண எண்ணெய் தான். நீங்களும் மறக்காமல் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க சிக்கனை மேரினேட் பண்ணும்போது. அப்போ மசாலா எண்ணெயில் கழண்டு போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ஒரு சைடு நல்லா வெந்திருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கரண்டியை வச்சு ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் வந்து ரெண்டு பக்கமும் நல்ல ஈவனாக ஃப்ரை ஆகிறதுக்கு மொத்தமாகவே ஒரு 10-15 நிமிஷம் தான் ஆகும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க நம்ம கரண்டியை வச்சு எல்லாத்தையும் ஒருக்க கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம அரிசி மாவு போட்டிருக்கனால வெளிப்பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல ஜூஸியாகவும் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இடித்து வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவை சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் எதுவும் ஊற்ற தேவையில்லை. பேனில் மீதி இருக்க எண்ணெயிலேயே இந்த வெங்காயம், இந்த மசாலா எல்லாம் சூப்பராக ஃப்ரை ஆகிடும். இந்த சிக்கன் ஃப்ரை வைக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் சாதம் மட்டும்தான் வைப்பேன், குழம்பு எதுவும் வைக்க மாட்டேன். சுட சுட சாதத்தை இந்த சிக்கன் ஃப்ரை சைடில் வச்சு அப்புறம் இந்த வெங்காயம், ஃப்ரையான இந்த மசாலா இதெல்லாம் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டா அதோடய டேஸ்ட்டே தனி தான், பிரமாதமாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி சிக்கன் ஃப்ரைல சாதம் போட்டு சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை இந்த எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சதும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சிக்கன் ஃப்ரையை நீங்களும் இதே மாதிரி வெறும் சாதம் போட்டும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், பருப்பு சாதம் இது எதுக்காக இருந்தாலும் கூட வச்சும் சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிக்கன் ஃப்ரை உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். லண்டன் தமிழ் ஃபுட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.